ஆகிய சினிங் வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் சரி அண்ட் நியூஸ்லேயும் சரி நியூஸ் பேப்பர்லையும் சரி இதை பற்றி தான் நிறைய பேர் எல்லாருமே பேசிட்டு வந்துருப்பீங்க அது வேறு எதுவும் கிடையாது சுயஸ் கால்வாயில் தரத்தடி நின்றுட்டு இருந்த இந்த எவர் கிரீன் கப்பலை பற்றி தான் எல்லோரும் பேசிட்டுங்க ஒரு வாரமாக அந்த கப்பலை வந்து போராடி இன்றைக்கி தான் மிதக்க வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்தியாவில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அது போக மற்ற கண்ட்ரியில் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இது மிகப்பெரிய கப்பல் மிகப்பெரிய கப்பல்னால் இது என்ன அவ்வளோ பெரிய கப்பலாக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களே ஆமாம் இது அவ்வளோ பெரிய கப்பல் கப்பலனே சொல்லலாம் இந்த கப்பல் பார்த்துட்டிங்கன்னா நாலு ஃபுட்பால் ஸ்டேடியம் சைஸ் இருக்கும் இதை வந்து நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா ஈஃபுல் டவருக்கு வந்து விட பெருசா இருக்கும்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டு லட்சம் டன் வந்து ஏத்தி வந்து வந்திருக்கு எங்கேருந்து இந்த கப்பல் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சீனாலேருந்து நெதர்லாந்து ஒரு துறைமுகக்கு போயிட்டு இருக்க வழியில தான் சூயஸ் கல்வாயில வந்து இது வந்து மாட்டிருச்சு இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சுயஸ் கல்வா மாட்டினால இது மாட்டினால பின்னால் இருக்கிற ஒரு நூத்தி அறுபது கப்பல் நூற்றி எண்பது கப்பல் வந்து அந்த வழியா போக முடியாம நின்னுட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இதை வந்து நகர்த்தி மறுபடி மிதக்க வைக்கிறதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க இதனால் மிகப்பெரிய பணக்காரர்கள் சரி அதுக்கப்புறம் எல்லா இருக்க முக்கியமான ஆளுகளும் எல்லாருமே இது இப்படி நின்றுச்சனா ஒரு நாளுக்கு பார்த்துட்டிங்கன்னா எழுபதாயிரம் கோடி வந்து பிளாக்கேஜ் ஆகி டெய்லியும் வந்து இந்த கப்பல்னால் பின்னால் இருக்கிற கப்பல் வந்து போக முடியாமல் எழுவதாயிரம் கோடி வந்து இல்லை நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ கப்பல் பின்னால் நின்றுட்டு இருக்கல அப்போ வந்து வேறு வழியில் போக வேண்டியது தானே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படி வேறு வழியில் இந்த வேறு கப்பலெல்லாம் போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை சுற்றி தான் போகணும் அப்படி சுற்றி போனால் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதிகமாகும் அதுவும் இல்லாமல் பன்னெண்டு நாளும் அதிகம் இருக்கும் அதனால வந்து நிறைய செலவாகும் அதனால அதனால் அந்த வழியில் யாருமே போக விரும்ப மாட்டாங்க எல்லாருமே சுயஸ் கல்வியை தான் தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் அதோடய சுயஸ் கல்வையோட சிறப்பாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் டிரான்சேக்ஷன் வந்து சுயஸ் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க போன வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சுயஸ் கால்வே வழியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கப்பல் வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு ஐம்பத்தொன்று கப்பல் வந்து ஐம்பத்தோரு கப்பல் வந்து அதில் அந்த வழியாக வந்து போயிருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து சுயஸ் கால்வேயோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னே சொல்லலாம் அதனால தான் வந்து அதை வந்து எல்லா கண்ட்ரியும் தேர்ந்தெடுக்கிறாங்க இதனால் இந்த சு எவர் கிரீன் கப்பல் அங்கே சிக்கியிருந்த இந்த ஒரு வார காலத்தினால் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் பெட்ரோல் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதோட வந்து நாலு பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு போட்டுனால நாலு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதை வந்து கெப்லருங்கிற அந்த ஆயில் இது எஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தீங்கள அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் வந்து குழு சில முக்கியமான பொருட்கள் இந்த வழியாக தான் கொண்டு போகப்படும் அந்த பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரி கால்வாயில் இதுதான் வந்து முதல் போ கப்பல் வந்து மாட்டியிருக்கா இதுக்கு முன்னாடி மாட்டினதே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் மாட்டிருக்கு ஆனால் அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு மணி நேரத்தில் அந்த இழுவை படகுகள் வச்சே அதை வந்து இழுத்து மறுபடியும் மிதக்க வச்சு மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க அந்த கப்பலுக்கு எதுவும் ஆகலை ஆனால் எவர் கிரீனை வந்து ம மறுபடியும் வந்து மெ மிதக்க வைக்கிறதுக்கு ஒரு வார காலம் இருக்குது கடந்த செவ்வாய்கிழமை இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து அந்த அஞ்சு நாற்பதுக்கு வந்து இது வந்து சிக்கியிருக்காங்க தட்டி நின்றுருக்குன்னு சொல்கிறாங்க அதை வந்து எடுக்க வந்து இவ்வளோ நாள் ஆன காரணம் பார்த்தீங்கன்னா அதோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோற்றம்னு சொல்லலாம் அந்த ரெண்டு லட்சம் டன் நானூறு மீட்டர் அகலம் கொண்ட இந்த கப்பலை வந்து பெருசு அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு இதையும் பார்த்தீங்கன்னா இழுவை படைகளாக வச்சு இழுத்து பார்த்துருக்காங்க அது வந்து போன வியாழக்கிழமை வந்து கைவிட்டுட்டாங்க ஏன்னா அதை இழுக்க முடியல அந்த அளவுக்கு வர வரலை அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஜேசிபிகளை வச்சு இழுத்து பார்த்தாங்க அந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போதும் அது வர வரல நிறைய சிக்கல்களெலாம் இருந்த காரணத்தால் வந்து அப்பவும் வந்து அது இழுக்க முடியல அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த தர தட்டி நின்று நிறைய சோசியல் மீடியாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் அது வந்து தர தட்டி நின்றுட்டு இருந்துச்சு அது ஒரு மண்ணு மேலே ஏறி மாதிரி ஒரு போஸ்ட்க்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டு மீட்டர் ஆழத்தில் வந்து தோண்டியிருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் கியூபிக் மணலை வந்து அங்கேருந்து எடுத்திருக்காங்க ஸோ அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் வந்து அதுக்கு சிக்கன இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராய்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகைகள் மூலம் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் அப்புறம் தான் வந்து அது வந்து ஓரளவுக்கு மிதக்க ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக மிதந்ததும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இழுவை படகுகளை மறுபடியும் கொண்டு வந்து அதை வந்து இழுத்து அதை வந்து ஒரு மறுபடியும் வந்து நார்மலான இடத்த போகிற மாதிரி வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா இது மொத்தமாக ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் டன் இருக்கு இது மட்டுமே பதினெட்டாயிரத்தி முந்நூறு பெட்டகங்கள் அதாவது அந்த சரக்கு பெட்டகங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பதினெட்டாயிரத்தி முந்நூறு வந்து அந்த கப்பல் மேலே இருக்கு ஸோ இதெல்லாமே முடிஞ்சு எல்லாத்தையும் இழுத்து ஜேசிபி வச்சு ஒரு வழியாக கொண்டு வந்து பாட்டு இப்போ வந்து கப்பல் வந்து ஒரு வழியாக போகிற மாதிரி நின்றுச்சு இந்த கப்பல் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து காற்று வந்து நிறையா இருந்துச்சு அந்த இயற்கை சீற்றங்கள்னால்தான் இது வந்து இப்படி போய் இதாகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க பட் அந்த சுயஸ் கணலில் இருக்கிற அந்த இன்சார்ஜஸ் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது வந்து மனித பிழைகளாக ஏதாவது இருக்கும் அதாவது இவங்க ஏதாவது பிழை பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இயந்திர கோளாறு காரணமாக இது வந்து தரத்தட்டி இருக்கும் இது வந்து இன் இன்வெஸ்டிகேஷன் வந்து இருக்கு இதில் வந்து கண்டிப்பாக வந்து அது உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனிவே இந்த கப்பல் ஒரு வழியாக வந்து இப்போ மறுபடியும் அந்த பழைய நிலமக்கு வந்துருச்சு இப்போ வந்து அதற்கு வந்து எந்த டேமேஜஸும் இல்லை தண்ணி எதுவுமே உள்ளுக்குள்ளே போகலைன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கப்பல் வந்து இங்கேருந்து இருந்து மூவ் ஆயிரும் இதுக்கு பின்னால் இருக்கிற இரநூறு முந்நூறு கப்பல் வந்து இதுக்கு பின்னால் வர ஆரம்பிச்சிடும் சுயஸ் கேனல் வந்து ஒரு வழியாக ஃப்ரீ ஆயிடுச்சு இனிமேல் வந்து பொருளாதாரம் வந்து நான் நார்மலாக எல்லா பக்கம் போகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஹாய் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்